ஹலோ காய்ஸ், இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது என்ன நோட்டிஃபிகேஷன், என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இது எதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் மேன் அண்ட் மெயில் கார்டுக்கான நோட்டிஃபிகேஷன், அது போக எம்டிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு தாங்க ரிலீஸ் ஆயிருக்கு. எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 30ஆம் தேதி சண்டே வந்து எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 அப்படின்ற பேட்டர்ல அவங்க எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10th வந்து முடிச்சிருந்தீங்கனாலே போதுமானது. இந்த எக்ஸாம் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்களோட வயது 50க்கு குறைவாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக உங்களோட எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் வந்து ரெகுலேட்டிங் எங்கேஜ்மெண்ட் ஆஃப் கிராமின் டாக் தேவாஸ் அப்படின்றதுல ஒரு 5 வருஷம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க. மல்டி டாஸ்கிங்கில் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து என்ன, உங்களோட பேட்டர்ன் எப்படி இருக்கும், உங்களோட சிலபஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக அவங்க கொடுத்துருக்காங்க. பேப்பர் 4 வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, 4 பேப்பர்னு. பேப்பர் 4 வந்து உங்களுக்கு டெஸ்ட், அதாவது டேட்டா என்ட்ரி ஸ்கில் டெஸ்ட்னு நடக்கும். இது இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். இது ஒரு 15 மினிட்ஸ் எக்ஸாம் மாதிரி உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து சிஸ்டமே உங்களோட மார்க்கை எவால்யூலேட் பண்ணிக்கும். அதே மாதிரி பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 உங்களோட கம்பைண்டாக தான் உங்களோட மார்க் வந்து குவாலிஃபைங் மார்க்கை வந்து எடுப்பாங்க அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே மெரிட் பேசஸில் தான் வந்து நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன சென்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் திருச்சிராப்பள்ளி, இந்த 4 சென்டரில் நீங்கள் போய் எக்ஸாம் நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட், இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ லாஸ்ட் டேட், நீங்கள் என்ன ஃபீ பே பண்ணணும், எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6/4/2023 வந்து கொடுத்துருக்காங்க. அது போக வெரிஃபைட் பண்ணி லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 13/4, ஓகேவா, ஏப்ரல் 13/4 தேர்ஸ்டே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், உங்களோட லாஸ்ட் டேட் ஃபைனல் பிரமிட்டட் லிஸ்ட் வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, 20/4 கொடுத்துருக்காங்க. அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு 24 வந்துடும் மண்டே. உங்களோட டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 30th வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட எக்ஸாமினேஷன் ஷார்ப்பாக 10 o'clock வந்து ஆரம்பிச்சிடும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுதான் இதுக்கான ஃபுல் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன். இந்த PDF-க்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோ அண்ட் தேங்க்யூ.